ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹெச்கே ஸ்டைல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒயர்லெஸ் மைக்ரோஃபோனோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இதை வந்து நான் ஒரு 1 மந்த் முன்னாடி வாங்கியிருந்தேன். இன்ன வரைக்கும் எல்லா வீடியோக்கும் நான் அதுதான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ ஒரு யூசர் ரிவ்யூ போடலாமே நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ வந்து யார் ஸ்பான்சர் பண்ணு பார்த்தீங்கன்னா, அகல் டிராவல்ஸ். இவங்க கூர்க், ஊட்டி, கொடைக்கானல், அப்புறம் ராமேஸ்வரம், இந்த மாதிரி பிளேசஸ்க்குலாம் வந்து டிராவல்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ லாங் வீக்கெண்ட்ஸில் கம்மி பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிளேசஸ்லாம் போகணும் அப்படின்னா, கீழே வந்து அவங்களோட டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் போய் கமெண்ட்லேயும் வந்து ஃபஸ்ட்டில் பின் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மைக்ரோஃபோனோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரெனாரோ. ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2700, அப் அண்ட் டவுன் வந்து ஒரு 3000க்குள்ளேருந்து 2700க்குள்ளே மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்துருவோமா. ஸோ இது வந்து 8 hours பேட்டரி வந்து நிற்கும் அப்படின்னாங்க. கண்டினியூஸாக நம்ம வந்து 8 hours யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த மைக் இருக்குது பார்த்தீங்களா, இது கண்டினியூஸாக வந்து 2 hours கிட்ட வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா 2 hours வரைக்கும் இதில் மைக் சார்ஜ் நிற்கும், இதில் வந்து 8 hours வரைக்கும் பேட்டரி நிற்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் இங்கே வந்து லெட் லைட் இருக்குது அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸ்லி இதை நான் வந்து கழட்டி இதை உள்ளே போட்டால் சார்ஜ் ஆகிறப்ப லெட் லைட் வந்து காமிக்குது. இது வரைக்கும் இதில் நான் ஒரு 5 videos எடுத்திருப்பேன், இன்ன வரைக்குமே 90% சார்ஜ் இன்னும் அப்படியே இருக்குது. ஸோ இதோட நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 click நாய்ஸ் டிடெக்ஷன். ஸோ சிங்கிள் கிளிக்கில் வந்து நாய்ஸ் டிடெக்ஷன் வந்து பண்ணுது. அது இல்லாமல் இதோட நாய்ஸ் டிடெக்ஷன் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தனியாக ஒரு வீடியோ எடுத்து அதை வந்து ப்ரீமியர் ப்ரோவில் போட்டு நாய்ஸ் டிடெக்ஷன் நாய்ஸ் ரிடக்ஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்துட்டு இதுலேயும் வந்து இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து இதில் 1 click வந்து ஆன் பண்ணி உங்களுக்கு வந்து பேசி காமிக்கிறேன். இப்போ வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் இல்லாமல் பேசுகிறேன். நாய்ஸ் ரிடக்ஷனோட பேசுனா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து முன்னாடி வச்சு பேசுகிறேன். இந்த வாய்ஸில் நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஒரு சவுண்ட் வந்து நல்லா ஹையாக கேட்கும், ஒரு சவுண்ட் வந்து கொஞ்சம் லோவாக கேட்கும். இந்த ப்ராப்ளம் வந்து இருக்குது. ஸோ இதனால் வந்துட்டு இதுக்கு வந்து குறையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வித்தின் 3000க்குள்ளே இந்த நாய்ஸ் ரிடக்ஷன் ஓகே அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் ஸ்டில் நான் வந்து இதுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு தான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து லெட் லைட் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக சொன்ன மாதிரி இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா, ஸோ கேமராவில் முன்னாடி காமிச்சா பார்த்தீங்களா, அந்த 3 or 4 லெட் லைட் இருக்குது இதுலேயே. இதை மியூட்டு, அப்புறம் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, அப்புறம் ஈக்குவலைசர், அப்புறம் பேரிங், இது எல்லாமே வந்து இதுலேயே கொடுத்துட்றாங்க. ஸோ ஏன் பேரிங் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒன்று கிடையாதுங்க, மொத்தம் 2 இருக்குது. 2 பேர் பண்ணிக்கலாம் ஒரே இதில், ஒரே அடாப்டரில் 2 பேர் பண்ணி நம்ம கான்வர்சேஷன் கூட பில்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வீடியோஸும் பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் இது கூட வந்து மைக் அடாப்டர் கொடுத்துட்றாங்க. மைக் அடாப்டர் வந்து ஆண்ட்ராய்ட் ப்ளஸ் ஐஃபோன் 2 வந்து சப்போர்ட் பண்ணும். நான் வந்து ஐஃபோனில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து ஒரு சின்ன பின் மாதிரி கொடுத்து இருக்காங்க, அந்த பின் வந்து இந்த வீடியோல காமிக்கிறேன். அது கூட ஆட் பண்ணி நம்ம ஐபோன்லயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதோட இன்னும் அட்வான்டேஜ் என்ன பாத்தீங்கன்னா, இது வந்து முக்கியமா சி டைப். இதுக்கு தனியா நீங்க சார்ஜர் எடுத்து போக தேவையில்ல, நீங்க வந்து சார்ஜ் வந்து போன் சார்ஜர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காம்பாக்டா இருக்கு, நீங்க ஈஸியா பேண்ட் பாக்கெட்ல போட்டு எடுத்துட்டு போயிடலாம். நீங்க வந்து ஒரு கடைக்கு போறீங்க, அங்க வந்து வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சுன்னா ஈஸியா வந்து இதை ஒரு பாக்கெட்ல போட்டு உங்களால எடுத்துட்டு போக முடியும். அந்த அளவுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்டடியாவும் இருக்கு, கீழே போட்டா உடஞ்சிரும் அப்படிங்கிற பயமும் இல்லாம இருக்கு. சோ ஆப்வியஸ்லி இதுவும் வந்து சி டைப்ல தான் இருக்கு. சோ நோ ப்ராப்ளம். இது கவர் பண்ற டிஸ்டன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 30 meters கவர் ஆகும், 360 degrees. அதாவது நான் இங்க உட்கார்ந்தாலும் பேசினாலும் சரி, அந்த பக்கம் இருந்து பேசினாலும் சரி, எந்த பக்கம் இருந்து பேசினாலும் 360 degrees வந்து இது சிக்னல் கிடைக்கும். சிக்னல் ப்ராப்ளம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் இது வரைக்கும் நான் செக் பண்ணது கிடையாது. சோ ஆப்வியஸ்லி அவங்க போட்டிருக்காங்க, நம்ம செக் பண்ணி இன்னும் போற வீடியோஸ்ல இந்த மைக் தான் யூஸ் பண்ண போறோம், செக் பண்ணி பார்ப்போம். இதுக்கு வந்து 1 year வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம இது கூட எக்ஸ்ட்ரா 2 அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஹெட்போன்ஸை போட்டு இதுல கனெக்ட் பண்ணி அது மூலியமாவும் இதை வந்து மைக்காவும் ஹெட்போன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சில ஹெட்போன்ஸ்ல தான் மைக் இருக்காது பாத்தீங்களா, சோ அதுக்கு மைக்காவும் இந்த மைக் வந்து நம்ம யூஸ் அதுக்கு மைக்காவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாம கம்ப்யூட்டர்ல போடும்போது ஒரு இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட கம்ப்யூட்டர்ல சி டைப் போட்டும் சார்ஜர் போட்டும் பக்கத்து பக்கத்துலயே இருக்கும். இதோட அடாப்டர் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால ஒரே நேரத்துல என்னால் ரெண்டையுமே கனெக்ட் பண்ண முடியாது, அது கொஞ்சம் சின்ன ப்ராப்ளமா இருக்கு. சோ அந்த அடாப்டர் வந்து சைஸ் சின்னது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சோ இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து 3000 ஆல்ரெடி சொல்லிட்டேன். வித்தின் 3000க்குள்ள பெஸ்ட் மைக்னு கேட்டா நான் வந்து இதை கண்டிப்பா ப்ரிஃபர் பண்ணுவேன். உங்களுக்கும் வேணும்னா கீழே அமேசான் லிங்க் தரேன், கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நான் பேசினது எல்லாமே வந்து இந்த மைக்ல பேசியிருக்கேன். இப்போ வந்து நான் கழட்டிட்டு எப்படி இருக்குன்னு பேசி காமிக்கிறேன் பாருங்க. நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, இதுதான் வந்து அந்த அடாப்டர். இதை வந்து என் கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணும்போது சார்ஜரும் கனெக்ட் பண்ண முடியாது. இது வந்து ஐபோன் சார்ஜருக்கு அவங்க கொடுத்தது. ஸோ இதே மாதிரி இன்னும் 2 கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு கீழே பின்னாடி வந்து இந்த ஹோல் மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி அவங்க அடாப்டருக்கும் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி நான் சொல்லியிருந்த மாதிரி கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன்ல குடிக்கிறேன், லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோஸ், ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மைக்கோ இல்லை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஏதாச்சும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் ரிவ்யூ பண்ண பார்க்குறேன். ஓகே கைஸ், பை.